லோபல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு வீடு, இண்டிவிஜுவலாக ஒரு ஓனரோட வீடு. அந்த வீடை வந்து அவர் செல் பண்ண போகிறாரு. அந்த அவரோட நம்பர் தான் ஸ்க்ரீனில் நான் காண்டாக்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடு எந்த லொக்காலிட்டியில் வருது அப்படின்னா, மெடவாக்கம்ல, மெடவாக்கம் பள்ளிக்கரணை ரோட்டில், மெடவாக்கம் ரோட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 400 to 600 meters இருக்கிறது தான் இந்த வீடு. இந்த வீடு எந்த லொக்காலிட்டியில் வருது, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸ் தராங்க, இதோட ப்ரைஸ் என்ன, எந்த பேங்க்கில் லோன்ஸ் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக இதோட டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனலை இன்னும் நிறைய பேர்கிட்ட பாப்புலேட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய லைக்ஸ் கொடுங்க. பள்ளிக்கரணி டு மேடவாக்கம் ரோட்டில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து மொத்தமாக 18 வீடு இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த போர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 9 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட், ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டாக இது வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இந்த ஜோனில் கரண்ட் ரேட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜோனோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது இன்றைக்கி 6200+ தான் இன்றைக்கி அந்த ஜோனில் வந்து ப்ரைஸஸ் நியூ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செல் ஆகிட்டுருக்கு. நியூ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக ஜிஎஸ்டி பே பண்ணணும், அடிஷ்னலாக காப்பாக்கிங் பே பண்ணணும், அடிஷ்னலாக இபி பே பண்ணணும், அடிஷ்னலாக எக்ஸட்ரா 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 அதன் அமெனிட்டிஸ்க்கான சார்ஜஸும் பே பண்ணி தான் நம்ம அந்த வீடை வாங்குவோம். அப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், 6200 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7200-7300 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ரேட்டில் தான் நமக்கு ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டாக செட்டில் ஆகும். 9 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை கிளியர் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிற வீடு தான், 930 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த போர்ஷன் அவைலபிள் இருக்கு. இது ஓல்டு ஹவுஸ் அப்படின்றதுனால இதோட யூடிஎஸும் கரண்ட் யூடிஎஸ் வந்து 32%, 35% up to 42% வரைக்கும் யூடிஎஸ் வந்து நார்மலாக சர்வ் ஆகும். இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் 50% யூடிஎஸோட இருக்கிறது தான் இந்த போர்ஷனாக இருக்குது. ஸோ இந்த போர்ஷனில் அப்ரூவல் ஆஸ் பர் அப்ரூவல் நார்ம்ஸ் படி ப்ராப்பராக இது அப்ரூவ்டாக எடுக்கப்பட்ட போர்ஷன் தான். இது வந்து அன்அப்ரூவ்ட் போர்ஷன்லாம் கிடையாது. கவர் கார் பார்க்கிங் இதில் வந்து அடிஷ்னலாக இதில் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்குது. இந்த போர்ஷனில் 3 blocks வந்து டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் ஒரு பிளாக்கில் தான் இந்த போர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்ஷனில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த போர்ஷன் வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ரெண்டல் அப்ரிசியேஷன் எப்போவுமே இந்த போர்ஷனில் நிற்காது. இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வாங்கி ஒருவேளை நீங்கள் ரெண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது வந்து 365 days ரெண்டலில் இருக்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் தான். ஸோ இந்த போர்ஷனை வந்து என்ன ப்ரைஸ்க்கு தரக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ஷனை வந்து கரண்ட் ப்ரைஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 5000 ருபீஸ் பர் ஸ்கொயர். 5000 ருபீஸ்ன்றது ஆல் இன்க்ளூட்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நம்மளோட ஸ்கோப்பில் வரும். அவங்களோட செல்லரோட பாயிண்ட் வந்து இபி, கவர் கார் பார்க்கிங் எல்லாமே சேர்த்து உள்ளே உங்களுக்கு அட்டாச் ஆயிரும் ரீசேல் போர்ஷன் அப்படின்றதுனால. இதோட ப்ரைஸ் 5000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 45 to 46 lakhs கிட்டத்தட்ட வருது. இது நெகோஷியபிள் தாங்க, நீங்கள் பேசி அந்த போர்ஷனை நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அவரோட நம்பரும் வந்து மேலேயே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான்றதுனால ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீங்கள் வந்து இந்த போர்ஷனை வந்து விசிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல போர்ஷன், மிஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் பிஜிக்கோ அப்படி இல்லைன்னா லேடிஸ் ஹாஸ்டலோ நடத்துகிறீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா மேடவாக்கம் அதோட சர்க்கிள் பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அங்கேருந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு தரமணிக்கும், அந்த சைடில் பார்க்கும்போது தாம்பரமுக்கும், அதர் சைடில் அந்த சைடில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து மேடவாக்கம் டு காயார் ரோடும், அந்த சைடில் ஒன் அதர் சைடில் பார்க்கும்போது மேடவாக்கம் டு தாம்பரம் இந்த சைடில் ரேடியல் ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா பல்லவரம் எல்லாத்துக்குமே கிளியர் ஆக்சஸ் இருக்கிறதுனால இந்த லொக்காலிட்டி ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்ல. ஒரே ஒரு வீடு தான், எப்போவுமே நம்ம வீடியோ போடும்போது ஒரு வீடு ரெண்டு வீடு உள்ளதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. நம்பர் ஆஃப் விசிட்ஸ் நீங்களே நிறைய பேர் போய் விசிட் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிருது. ஸோ இது உங்களோட தேடப்படுற லொக்காலிட்டி அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நேராக போய் பார்த்து வாங்க மறந்துடாதீங்க. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் மை சேனல்.